ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் 146 அடி உயரம் உடைய உலகின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருகர் சிலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த முருகர் சிலை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த முருகர் சிலை இருக்கிற இடத்தோட பெயர் முத்துமலை முருகன் கோவில். மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்துமலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை. இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் நுழைவு வாயிலில் மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் சிலை மாதிரியே இங்கேயும் ஒரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி உயரத்தில் அமைச்சு வச்சுருக்காங்க. சேலம் டு சென்னை போகிற நெடுஞ்சாலையில் தான் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சேலத்திலிருந்து சென்னை போகிற தேசிய நெடுஞ்சாலையில் ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவில் தான் இந்த புத்துர கவுண்டர் பாளையம் என்ற அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த முருகர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆத்தூர்லேருந்து 16 கிலோமீட்டர் தூரமும் சேலத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரமும் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 127 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா சேலம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஆத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறி புத்திர கவுண்டர் பாளையம் இல்லைனா முத்துமலை முருகர் கோவில்னு சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க கோவிலுக்கு பக்கத்துலேயே இறக்கி விட்டுருவாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். பைக்கில் வரீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கூகுள் மேப் போட்டு டேரெக்டாக இந்த கோவிலுக்கு வந்துடலாம். இங்கே நம்ம வண்டி வாகனங்களை நிறுத்துறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியாவே இருக்குது. எந்த ஒரு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க தேவையில்ல. பைக்கு பார்க்கிங் ஏரியாலாம் அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அப்புறம் இந்த முருகர் சிலையோட இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் போன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுடைய முன்பக்க வழி வந்து நான் அலோவ் பண்ணல. அப்புறம் கோயிலுக்கு செல்லு மொழின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, அங்கேருந்து ரைட் கட் பண்ணிட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, இங்கே வந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணிட்டு நம்ம போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். மெயின் ரோட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா 146 அடி உயரமுள்ள உலகின் மிகப்பெரிய முருகன் சிலை எவ்வளோ அழகாக கம்பீரமாக நின்றுட்டு இருக்காருன்னு பாருங்கள். கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு முன்னாடியே போர்டில் போட்டிருப்பாங்க, பார்த்துட்டு நம்ம கோயில் வழியாக உள்ளே வந்தோம். இந்த பிரம்மாண்டமான முருகர் சிலையை இப்போ நம்ம கிட்ட போய் பார்க்க போகிறோம். மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலைக்கும் சேலத்தில் இருக்கிற இந்த முருகர் சிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முருகன் சிலையை பார்க்க போகிற வழியில் ஸ்ரீ சங்கர விநாயகர் சன்னதியை வந்து அமைஞ்சிருக்காங்க. இந்த விநாயகர் சிலையை வணங்கிட்டு தான் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 146 அடி உயரம் உள்ள முருகர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி அவங்க வழியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இந்த முருகன் சிலைக்கு பின்னாடி ஒரு சிறிய மலை இருக்குங்க. அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன முருகன் கோவில் இருக்குது. அந்த மலையிலேருந்து தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசய காட்சியை காட்ட போகிறேன். இந்த முருகர் சிலையில் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமனோட காதில் இருக்கிற குண்டலம், அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு மணி மாதிரியே காதில் ஆடிக்கிட்டே இருக்கும். முருகப்பெருமனோட மிகவும் பிரம்மாண்டமான காட்சிகளை நம்ம படிகளை ஏறி போய் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த முருகப்பெருமனை அமைக்க சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் 146 அடி உயரத்தில் சிரித்த முகத்துடன் வலது கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பது போன்றும் இடது கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பிடித்தும் மணிமகுடம் சூடிய நிலையில் ஆடை அணிகளுடன் நின்ற கோலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த முருகர் சிலையை உருவாக்குறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் பெருமானோட சிலை வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிற முருகர் பெருமான சிலை தான். மலேசியாவில் உள்ள சிலைக்கும் இந்த சேலத்தில் உள்ள சிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மலேசியாவில் இருக்கிற பத்துமலை சிலையும் சேலத்தில் இருக்கிற முத்துமலை சிலையும் இந்த ரெண்டு சிலையுமே செஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்தபதி தான். திருவாரூர் சதத்து தியாகராஜ என்ற ஸ்தபதி தான் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகரை செஞ்சார். இப்போ நம்ம பார்த்துருக்கிற சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகரை செஞ்சிருக்காரு. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் தன்னோட வேலை வலது கையில் பிடிச்சிருப்பார், இங்கே இருக்கிற முருகர் தன்னோட இடது கையில் பிடிச்சிருப்பார். மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் தன்னோட இடது கையை வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் வச்சுரு மாதிரி செஞ்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற முருகர் நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி செஞ்சுருப்பாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் வந்து பார்த்திங்கன்னா தங்க கலரில் ஒரே கலரில் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவர்ணம் சொல்லப்படுற கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற சேலத்து முத்துமலை முருகர் தங்க நிறத்தில் கவசத்தை போட்டுருக்கிற மாதிரி அதை பார்த்தா செஞ்சுருப்பாங்க. அதை பார்க்கவே ரொம்பவும் அழகாக அற்புதமாகவும் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய கிரீடத்துக்கு பின்னாடி இருக்கிற கவசம். சேலத்தில் இருக்கிற முருகனுக்கு கிரீடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் இருக்கும். ஆனால் மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் இருக்காது. மலேசியாவில் இருக்கிற முருகன் 140 அடி உயரம். இங்கே இருக்கிற சேலத்து முருகன் வந்து பார்த்திங்கன்னா 146 அடி உயரம். இப்போ நம்ம இந்த மலைக்கு பின்னாடி போய் அங்கேருந்து இந்த முருகர் சிலையை ஒரு சூப்பரான வியூவில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ப முடியாத ஒரு அதிசயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலைக்கு மேலே ஏறதுக்கு படிக்கட்டு வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வழியே நம்ம இப்போ இந்த மலைக்கு மேலே போயிட்டு 300 ஆண்டு பழமையான ஒரு முருகர் முத்துமலை முருகர் கோயில் இருக்கும், அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம மலை ஏறிக்கிட்டே முருகரோட சிலையை பல ஆங்கிலிருந்து பார்த்து ரசிக்க முடியும். இது வந்து ஒரு சின்ன மலை தான். மலைக்கு மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படியெலாம் இல்லை கிடையாது. கரடமூடான பாறைகள் கற்களோடைய தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மலைக்கு பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகுதுங்க அந்த மலைக்கு மேலே ஃபுல்லாக ஏறத்துக்கு. நான் வந்து தருமபுரிலேருந்து என்னோடய நண்பர்களோட ஒரு 3 பேரோட இந்த கோயிலுக்கு வந்து வந்தோம். தருமபுரிலேருந்து சேலம் வந்துட்டு சேலம் டு ஆத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறி இந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நான் வந்தோம். டீம் யார்
மலைக்கு மேலே நம்ம வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை உச்சியில் ஒரு சின்ன முருகப்பெருமாள் கோவில் இருக்குதுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தாங்க நம்ம அந்த அதிசயத்தை பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற முருகன் சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி படுத்தல் நிலை அந்த மலையில் இருக்க பாருங்கள். இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலை கிழக்கு பக்கமாகவும் இல்லாமல் பின்னாடி இருக்க கோவில் பார்த்த மாதிரி இல்லாமல் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மலையை பார்த்த மாதிரி தான் இந்த முருகன் சிலை அதை பற்றி அமைச்சிருக்காங்க. இந்த மலையோட அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா கிரீடம், நெத்தி, மூக்கு, வாய், கழுத்து, மார்பு பகுதி எல்லாமே தெரியும். இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த முருகர் சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த மலையோட அமைப்பும் இருக்குது. நீங்கள் இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகனை பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மலையில் இருக்கக்கூடிய படுத்த நிலையில் இருக்கிற முருகனை பார்த்துட்டு வாங்க. இந்த பிரம்மாண்டமான கோவிலும் முருகர் சிலையும் கட்டினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியை சேர்ந்த முத்து நடராஜர். அவர் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சிலையும் கோவிலும் கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததாகவும் அவருடைய காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகனான திரு ஸ்ரீதர் என்றவர் வந்து பார்த்தா இந்த கோவில் வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிருக்காரு. மலைக்கு கீழே இருக்கக்கூடிய முருகரையும் பார்த்தோம், மலைக்கு மேலே இருக்கக்கூடிய 300 ஆண்டு பழமை வாய்ந்த முருகரும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பரி முக்கன் பாம்பு ஒன்று இருந்தது. நாங்கள் போகிறோம் ஜஸ்ட்டில் அப்போ கிராஸ் ஆகி ஒரு கல் மேலே வந்து பார்த்தோன்னா அப்படி மெதுவாக போயிட்டு இருந்தது. கும்பரி முகம்பா அது ஓடாது இந்த கோவிலில். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மேலே போய் முருகப்பெருமனை பார்க்குறதுக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமனோட வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான முருகப்பெருமனை கிட்ட போய் நம்ம லிஃப்ட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு 290 வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் முருக சிலைக்கு பின்னாடி இடுப்பு பகுதியில் ஒரு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டு வழியாக போயிட்டு முருகனுடைய வயிற்றுப்பகுதியில் தியான மண்ட மண்டபம் அமைச்சிருக்காங்களாம். நூற்றி 146 உயரம் உள்ள இந்த முத்துமலை முருகர் சன்னதிக்கு அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துமலை மூலவர் இருக்கிற சன்னதி. இந்த மூலவர் சன்னதிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா 4 உயரத்தில் முருகப்பெருமான பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களாம். ரொம்பவும் அழகான பிரம்மாண்டமான முருகன் சிலையை நம்ம கிட்ட போய் பார்த்தாச்சு. மலேசியாவில் அமைஞ்சிருக்கிற முருகர் சிலையை பார்க்க முடியாததாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான 146 உயரம் உள்ள முருகன் சிலையை வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம ஏகே டிராவல் தர்மபுரி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.